So, hi, Bhuvan Shankar, and thanks a lot for joining this meeting. Thank you, sir. Great. So, to start with, உங்களை பத்தி சொல்லுங்க. லைக், என்ன காலேஜ் முடிச்சீங்க? எந்த வருஷம் பாஸ்ட் அவுட்? எந்த ஊர் நீங்க? பேசிக் இன்ஃபர்மேஷன். Actually, my name is Bon Shankar. நான் வாணியம்பாடியில இருந்து வரேன், which is near வேலூர். நான் வந்து பாவி இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், அதான் எந்த வருஷம் முடிச்சீங்க டிகிரி? 2023, லாஸ்ட் இயர் பாஸ் அவுட். ஓகே. என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? மெக்கட்ரானிக்ஸ். மெக்கட்ரானிக்ஸ். ஓகே, சூப்பர், ஃபைன். ஸோ சொந்த ஊர் நீங்க வேலூர் தான் இல்லையா? வேல் வாணியம்பாடி பக்கத்தில். ஓகே, சூப்பர் சூப்பர், ஃபைன், தேங்க்ஸ். ஸோ டு ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மை செல்ஃப் விஷ்ணு, தி எம்டி ஆஃப் நெட்வொர்க் ரைனோஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வை டிட் யூ சூஸ் நெட்வொர்க் ரைனோஸ் கம்பேர்ட் டு எனி அதர் இன்ஸ்டிடியூஷன் இன் சவுத் ஜோன்? எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் ஜாயின் பண்ணும்போது? ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அது நான் டெக்கு. ஸோ நான் வந்து ஐடிக்குள்ளே போகணும்னு தேடும் போது க்ரோமில் போயிட்டு ஏதாச்சும் தேடிட்டு இருக்கும்போது நெட்ஒர்க் ரைனோஸ் காமிச்சிச்சு. பட் வந்து நான் டெலிகிராம் குரூப்ஸில் வந்து நெட்ஒர்க் ரைனோஸ் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ நான் அதுலேருந்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்துட்டேன். சரி, ஓகே, ஃபைன். ஸோ டே ஒன் ஜாயின் பண்ணுறப்போ வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா இப்போ நான் ஐடிலேருந்து ஐடி மாறுறீங்க இல்லையா, ஸோ ஜாப் கிடைக்குமா இல்லையா, இந்த கோர்ஸ் முடிச்சா உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் டே ஒன்ல. ஸோ ஆமாம், வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ்? டே ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்கள் கவுன்சிலர் கால் பண்ணி எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே. ஸோ அப்போவே எனக்கு எல்லாமே ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ டே ஒன்லேருந்தே அவங்க லேப்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது அப்போருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர், ஃபைன், தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவ் வாஸ் த ட்ரைனிங்? லைக், ட்ரைனர்ஸ் எப்போ இருந்தாங்க? ஆர் தே ஃப்ரெண்ட்லி? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்களா? ஹவு மச் நாலேஜபிள் தே ஆர்? ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹவு டெப்த் தென் ஹவு ஹவு த வே தே ஆர் ட்ரைனிங் யூ ஆக்சுவலி? எனக்கு ட்ரைனர் வந்து சரண் சார். அவர் வந்து ரொம்ப, இப்போ இங்கிலீஷில் அவர் சொல்லிட்டாலுமே தமிழ்லேயே இன்னொரு முறை அவர் வந்து இன்டெப்த்தாக சொல்லுவார். ஓகே. ஒரு கான்செப்டே அவர் 2 to 3 times சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப டீப்பாக போவார் வித் லெக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ வித் லேப்ஸ். ஒன்றும் ரொம்ப நல்லா புரிய வச்சார் எனக்கு. ஓகே, கிரேட் கிரேட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஹவு ஆஃபன் யூ டூ லேப்ஸ்? ஏன்னா லேப்ஸ் தான் வந்து நெட்ஒர்க்கிங்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எந்த அளவுக்கு நீங்க லேப் பண்ணுவீங்க? கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க ஸ்டே பண்ணி லேப் பண்ற மாதிரி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா சென்டர்ஸ்ல? ஸோ ஹவு டு ஃபீல் அபவுட் தட்? ஆக்சுவலி நான் வந்து ஆன்லைன் பேட்ச். ஸோ எனக்கு அங்கே ஆன்லைன்லேயே வந்து கிளாஸ் பிரேக் பண்ணிக்குவாங்க. ஸோ 45 minutes வந்து தியரி, அப்புறம் லேப். ஸோ வந்து அங்கே லேப் பண்ணுறது நான் வந்து அப்புறமா ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து நானே அப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். ஓகே. ஸோ அதுக்கான டூல்லாம் கொடுத்தாங்களா உனக்கு, சாஃப்ட்வேர்ஸ் ஸ்டடி மாதிரி? கொடுத்தாங்க. அது ஒரு இது ஒரு ஃபோல்டரில் இருந்தது எல்லாம். ஓகே, ஃபைன், காட் இட், காட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஹவ் வாஸ் த மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்? ஏன்னா ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஆஃப்டர் காலேஜ் திருப்பி நீங்கள் படிக்க போகிறீங்க இல்லையா, ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ வந்திருக்கும், கிளாஸ் ஜாயின் பண்ணாமல் போயிருக்கலாம். ஸோ ஹவு ஆஃபன் யூஸ் டு கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் ரிகார்டிங் எனி இஷ்யூஸ் ஆர் ஹவு டு தே ரிப்ளை பேக்? இஷ்யூஸ்ன்னு நான் இது பெருசாக ஃபேஸ் பண்ணல, எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. இஷ்யூஸ் நான் வந்து இந்த ரெக்கார்டிங் கிளாஸ் மட்டும் கேட்டேன். ஸோ அவர் வந்து எனக்கு எப்படி எடுக்குதுன்னு தெரியல. ஸோ அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் ரெக்கார்டிங் பார்த்துட்டேன். இஷ்யூஸ்ன்னு எனக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, ஃபைன், ஃபைன். அதே மாதிரி உங்களுக்கு மாக் இன்டர்வியூ எடுத்தாங்களா கிளாஸ்ல எவ்ரி வீக்? அண்ட் ஹவு தோஸ் திங்ஸ் வென்ட் வெல்? ஆக்சுவலி சரண் சரண் சார் வந்து ஒரு டாபிக் எடுக்கிறாருன்னா அந்த வீக்கெண்ட்லேயே அதுக்கு வந்து மாக் இன்டர்வியூ எடுத்துருவாரு. ஸோ ஓகே, அது வந்து அந்த எங்கன்னா நம்ம லேக் ஆனோம்னா அதுக்கு கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சரி, ஓகே, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட், நீங்க ஜாப் குரூப் இருந்தீங்க இல்லையா, நம்ம நெட்ஜி ஒர்க் ஜாப் குரூப்ல? ஆமாம் ஆமாம். ஸோ அந்த குரூப் வந்து ஹவு மச் ஆக்டிவ் இட் வாஸ்? லைக், எந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தாங்க? அபவுட் த வீக்லி கால்ஸ் வி மேக், வாஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ? அபவுட் ஆ எஸ் சார், ஆ எஸ் சார். நீங்கள் அனுப்புகிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணோம்னா டக்குன்னு அங்கே அந்த கால் வரும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, கிரேட், கிரேட். ஸோ நெக்ஸ்ட், அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் கொஸ்டின் வந்து, வாட் யூ ரெக்கமெண்ட்? நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுவாங்களே எங்கள்கிட்ட, ஸோ வாட் யூ ரெக்கமெண்ட் ஹவு டு ஸ்டடி தி சிசிஎன்ஏ கோர்ஸ்? என்ன மாதிரி படிக்கணும், என்ன மாதிரி இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணணும், அப்புறம் எப்படி ஜாபுக்கு அந்த போறது?
ஒரு சின்னதாக சொல்லுங்க போதும். அது நீங்களே ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க சார், அந்த ஃபோல்டரில் எப்படி அப்ளை பண்ணுறது ஜாப்க்கு. ஸோ அதை பார்த்து தான் நானே இது பண்ணேன். அதை பார்த்து அப்படியே கற்றுட்டேன். எப்படி லிங்க்டின் நோக்கில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஆமாம். ரெக்ரூட்டர் HR-ங்களை எப்படி போய் மீட் பண்ணி பேசுறது, அதெல்லாம் வந்து சரண் ப்ரோ கொஞ்சம் சொன்னார். அப்புறம் நீங்கள் அந்த மாக் இன்டர்வியூவில் சொல்லும் போது அதில் அப்படியே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், எப்படி போய் HR-ஐ நம்பர் வச்சு கான்டாக்ட் பண்ணுறது. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, உங்கள் கரண்டாக இப்போ செலக்ட் ஆனில் கம்பெனி, அந்த கம்பெனி நேம் சொல்லுங்கள். அது CBTS. சிபிடிஎஸ் டிஎல்எஃப் ஐடி பார்க்கலையா? சைபர் சிட்டி, DLF சைபர் சிட்டி, போரூர்ல. போரூர். ஓகே, சைபர் சிட்டி. சைபர் சிட்டி போரூர். அண்ட் ஹவ் வாஸ் திஸ் இன்டர்வியூ ப்ராசஸ்? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் என்ன கொஸ்டின் கேட்டாங்க, செகண்ட் ரவுண்ட் எப்படி இருந்துச்சு, தேர்ட் ரவுண்டு எப்படி செலக்ட் ஆனீங்க, எப்போ எப்போ மெயில் வந்துச்சு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில், இந்த சிபிடிஎஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு டே ஒன்ல இருந்து. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லிங்க்டின்ல அப்ளை பண்ணி அவன் HR-ஓட நம்பர் அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி உங்கள் இதில் நான் பார்த்துருக்கேன், என்னோட ஒரு ப்ரீஃப் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு என் ரெஸ்யூமே அனுப்பிச்சேன். அதை பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ ஆன்லைனில் வைப்போம், நீங்கள் வந்து நாளைக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லி மறுநாள் இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ நான் வந்து நிறைய நிறைய டெக்னிக்கல் கொஷின்ஸ் தான் கேட்டாங்க, லைக் என்னோட ப்ரீவியஸ் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து டெக்னிக்கலாக நிறைய ப்ரோட்டோகால்ஸ் கேட்டாங்க. அவங்க வந்து ரியல் டைம் எக்ஸ்போஷர் இருக்கா எல்லாமே கேட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடித்தாங்க. அதுலேருந்து 1 வீக் கழித்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கே வர சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃபீஸில் போயிட்டு அது ஜஸ்ட் ஒரு மேனேஜரல் ரவுண்டு மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து என்ன மாதிரி கொஷின்லாம் கேட்டாங்க, நல்ல கொஷின் ஞாபகம் இருக்கா என்ன மாதிரி? இருக்குது. இந்த சிபிடிஎஸ் கம்பெனியை பொறுத்தவரை மேபி நெக்ஸ்ட் பேட்ச் பசங்க இங்கே இன்டர்வியூ போகலாம், ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் ஓகே, இருக்கும். சில கொஷின் சொல்றீங்களுக்கு. அது மெயின் அவங்க வந்து EIGRP கேட்டாங்க, அப்புறம் OSPF கேட்டாங்க, நெக்ஸ்ட் STP ப்ரோட்டோக்கால் கேட்டாங்க. OSI மாடல் வந்து அந்த அளவுக்கு கேட்கல, பட் அவங்க அதை கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா. ஓகே. மெயின் வந்து அட்வான்ஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நிறைய கேட்டாங்க, லைக் RSTP எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, புரிஞ்சுது புரிஞ்சுது. ஸோ பேசிக்காக அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே உங்களுக்கு டாப் லெவலாக இருந்துச்சு இல்லையா? ஆமாம், பேசிக்ஸ் பெருசாக கேட்ட மாதிரி எனக்கு தெரில, லைக் ஐபிஆர். பேசிக்ஸ் கேட்கல. கிளவுடு, AWS பற்றி கேட்டாங்க, கிளவுட் டெக்னாலஜி கேட்டாங்க, அதெல்லாம் கேட்டாங்க. ஃபைன், கிரேட் கிரேட். ஸோ யா, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் மீட்டிங். ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் கெட்டிங் பிளேஸ்ட் இன் சிபிடிஎஸ் டிஎல்எஃப் சைபர் சிட்டி போரும் சரிங்களா? தேங்க்ஸ் Thank லாட். you, thank you, thank you.